ரஜினி வந்து அரசியல்ல வருது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தான். யார் வேணா வரலாம், எல்லாமே ஆசைப்படணும், சிஎம் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், கவுன்சிலர் ஆகணும், அதுல தப்பே கிடையாது. ஆனா என்னன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், திராவிட கட்சிகள் தமிழ்நாடு கெடுத்துட்டாங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, தமிழ்நாடு இன்னைக்கு முழு இந்தியாலேயே முன்னோடிய நிக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேட் நம்ம தான். அது ஃபர்ஸ்ட் உணரிடுங்க. அது எவ்வளவு கரப்ட் அரசியலா இருந்தாலும் சரி, டிஎம்கே ஒரு கரப்ஷன் இருந்திருக்கு, ஏடிஎம்கே கரப்ட் அரசியல், அதுல டவுட்டே இல்ல, மாற்று கருத்தே இல்ல. ஆனா அந்த கரப்ஷன் இருந்து கூட இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியால நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கு, அதுல டவுட் வேணாம். ரெண்டாவது அடிமை பார்த்தாங்க பிஜேபியில, இபிஎஸ் ஓபிஎஸ் அணி வந்து நல்ல அடிமையா வேலை பார்த்தாங்க, ஆர் கே நகர் எலெக்ஷன்ல புட்டு போச்சு, இந்த அடிமை இன்னுமேட்டு வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸ்டாலின் கலைஞருக்கு அப்புறம் எவ்வளவு ஆஸ்பிரேஷன் மீட் பண்றாரு, மக்களோட ஆஸ்பிரேஷன் மீட் பண்றாருங்களுக்கு தெரியல. ஆர் கே நகர்ல ஒரு பெரிய டேம்பனரா இருந்திருக்காரு. டிடிவி தினகரன் சசிகலா ஃபேமிலியில கொஞ்சம் வித்தியாசமானவர், அவர் கண்டிப்பா ஏடிஎம்கோட ஹெல்ம்ல வரப்போறாரு, அதுல டவுட் இல்ல, கொஞ்ச நாள்ல வந்துருவாரு. ஆனா ஐடியாலஜிக்கலா பிஜேபியே இன்னைக்கு எதிர்த்து நிக்கிறது திராவிடியன் பாலிடிக்ஸும் கம்யூனிஸ்ட் பாலிடிக்ஸ் தான். சோ கேரளாலையும் சரி, திரிபுராலையும் சரி, மேற்கு வங்காளத்திலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, அங்க ஒரு ஆட்சியை பிடிக்கணும், அங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணணும், சும்மா விடக்கூடாதுங்கிறது பிஜேபியோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. மக்கள் அடிச்சாட்டியில ஆர் கே நகர்ல பிஜேபி அடிச்சாட்டியில ஆடி போயிருக்காங்க, அதுல மாற்று வேண்டாம். எல்லாமே பார்த்தோம், ரஜினிகாந்த் என்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து பேசுறாரோ அவர் ஸ்லீப்பர் செல் நான் சொல்ல மாட்டேன். ஆனா அது வரைக்கும் இந்த டைமிங் ஆஃப் ஹிஸ் எலெக்ஷன், டைமிங் ஆஃப் ஹிஸ் அனௌன்ஸ்மெண்ட், அவர் இப்போதைக்கு பிஜேபியோட ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி தான் காட்டுது. ஏன்னா 2014, 2015, 2016, 2017 கண்டினியூஸா பிஜேபி ஆட்சி பார்த்திருக்கோம், எவ்வளவு துன்பங்கள் மக்களுக்கு கடிச்சிருக்கு பார்த்திருக்கோம், எவ்வளவு கலவரம் பார்த்திருக்கோம். பார்டர்ல ஜெய் ஜவான் சொல்றவன் அங்க செத்து போய் கிடக்கிறான், உள்ளூர் அரசியல் பார்த்திருக்கோம், பயங்கர தமாஷா பார்த்துட்டோம். நன்றி, நன்றி.